அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாது சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாது சமையலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லாருக்குமே வந்து சுரக்காய் பிடிக்காது. ஆனால் சுரக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய வந்து நீர்ச்சத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அது நம்ம உடம்புக்கு எடுத்துகிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இந்த மெத்தடில் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங் ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். இது நல்லா ஓரளவுக்கு வெடித்து வரட்டும். இப்போ நல்லா வந்து இது வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் உளுந்து. அந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுன்னா ஒரே ஒரு வரமிளகாவை மட்டும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து ஒரு தடவை வந்து வதக்கி விட்டுருங்க. இதோட 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது லைட்டாக வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் உளுந்தம்பருப்பெல்லாம். நான் பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்க சுரக்காயை வந்து இந்த தாளிப்பில் சேர்த்துட்றேன். இதை நல்லா வந்து எல்லா இடத்துலையும் தாளிப்பு பரவுற மாதிரி வதக்கி விட்டுறலாம். இதுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. சுரக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வேக வேகவே நல்லா தண்ணி விடும். ஸோ இதை நல்லா வந்து பரட்டிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வேறு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா வந்துட்டு கிளறி விட்டுருங்க எல்லா இடத்துலையும் மஞ்சள் தூள் வந்து பரவுற மாதிரி. இப்போ இந்த மாதிரி வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு 1-10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம். நான் வந்து 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1-5 பூண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதோட காஞ்ச மிளகாய் 3. இப்போ வந்து இதை நல்லா வந்து இந்த மாதிரி குறை குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி. 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியெலாம் ஊற்றலை, மூடி போட்டதுலேயே நல்லா வந்து குக் ஆகிருக்கு அந்த வேர்வை தண்ணியிலேயே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ஃபீல் வந்து கொடுக்கும். நம்ம வந்து எந்த காய்கறிக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து சுரைக்காய்கள் இல்லை இந்த மாதிரி பிள்ளைங்க அவாய்ட் பண்ணக்கூடிய காய்கறியில் இந்த மசாலா சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ரெசிபி பார்த்தோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபாத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.